இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதற்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எல்லா சேவலுக்குமே காலில் முள் வளரும். உங்கள் சேவலுக்கு எந்த வகை முள் வளருதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோவை போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். இவனுங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறது தான். இங்கே எவன் ஜெயிக்கானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன். சேவல் ரொம்ப வருஷமாக வளர்க்குறவங்க அதோடய காலை பார்த்து காலு முதல்ல அடிக்குமா முள் முதல்ல அடிக்குமான்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா சேவலோட பாதத்துக்கும் முழுக்கும் உள்ள தூரத்தை வச்சு தான். சேவலோட காலில் முள் வளரும்னு முன்னாடியே சொன்னல, எந்த திசையில் வளரும்ன்றதை வச்சு மொதல் நாலு வகை ஃபஸ்ட்டு ஃபோர் டைப்ஸை பார்த்துடலாம். நேர்முள். இந்த நேர்முள்ளை பற்றி சொல்லணுன்னா, இப்போ சேவலோடைய காலை பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது எதிரெதிரில் இருந்தால் அது நேர்முள். கிராஸ் முள் அது ரெண்டாவது டைப். கிராஸ் முள்ளை பற்றி சொல்லணுன்னா அதே தான், சேவலுடைய காலை வச்சு பார்க்கும்போது அது ரெண்டு முள்ளும் பின்பக்கமாக இருந்தால் அது பேர் கிராஸ் முள். மேல்பேரி முள். மேல்பேரி முள்னால் அது வந்து மேல் பக்கமாக வளைஞ்சி இருக்கிறதுனால மேல்பேரி முள்ளுனும். கீழ்பேரி முள். கீழ்பேரி முள்னால் அது கீழ்ப்பக்கமாக வளைஞ்சி இருக்கிறதுனால கீழ்பேரி முள்ளுனும் சொல்லுவாங்க. எந்த ஊரில் பார்த்தாலும் இந்த வளர்கிற திசையை வச்சு இந்த நாலு வகை தான். ஆனால் இதை கூப்பிடுற பேர் வந்து ஊருக்கு ஊர் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயுமே இந்த நாலு வகை தான் இருக்கும். முள் வளர்கிற திசையை பார்த்துட்டோம். இப்போ முள் வளர்கிற விதத்தை வச்சு ஒரு ஏழு வகை இருக்குது. அதில் ஒரு மூணு வகை இருக்குங்க. அது என்னென்னா கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே ரேருங்க, காண கிடைக்காத மூணு வகைங்க. இப்போது நம்ம அதை முதல்ல ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த நாலு பார்க்கக்கூடிய அந்த நாலு ஃபோர் பேசிக் டைப்ஸை பற்றி பார்த்துடலாம். வேரி முள், ஊசி முள், மாவு முள், கும்சா முள். நீங்கள் வந்து சேவலோ இல்லை கோழியோ வளர்க்குறீங்கன்னா இதை பற்றிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம வேரி முள் எடுத்துக்கிட்டோன்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்லுவோன்னா, வேரி முள் திடமாக உறுதியாக வளரும், சண்டையப்போ முள் தெரிச்சிடாது. என்ன சொல்ல வரேன்னா, முள் சண்டையப்போ உடையாது, விரிசல் விடாது. 50% வேரி முள் இருக்க சேவல்லாம் கும்சாவோட சேர்ந்தா மாதிரி தான் இருக்கும். இந்த மைனஸ்னு என்ன சொன்னோன்னா, இந்த வேரி முள்ளெல்லாம் வந்து தடியாக வளர்றதுனால அதை கூர்மப்படுத்த முடியாது, அதில் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ஊசி முள் பற்றி பார்ப்போம். ஊசி முள்ளுடைய ப்ளஸ் என்னன்னு சொன்னோன்னா, முள் வேகமாக வளரும். சின்ன வயசுலேயே சேவல் ரொம்ப பக்குவமாக இருக்கும். இந்த சின்ன வயசுலேயே இருக்கிறதுனால இதை சண்டைக்கும் கொண்டு போகலாம், உங்களுக்கே அந்த ஆர்வமும் வரும். இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பக்குவமாக இருக்குது, நம்ம சண்டைக்கே கொண்டு போகலாம் போல. இந்த மைனஸ்னு இதில் சொல்லணும்னா, சண்டையப்போ சீக்கிரமாக முள் தெரிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் கவலைப்பட வேண்டாங்க, முள் தெரித்தாலும் வளர்ந்துடும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மாவு முள். இதோடைய ப்ளஸ்ஸை விட மைனஸை பற்றி பார்த்துடலாம். இந்த மாவு முள்ளை வச்சு சேவலுக்கு வளரும்போதே தோல் பக்கு பக்காக கொட்டும். ஒரு கட்டத்தில் என்னாகும், உள்ளே இருக்க குருத்துக்கு வந்து பாதுகாப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதனால் என்னாகும், களத்தில் எதிர்ச்சியாக உயிர்நடியான குருத்தில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, சேவலால் வழிபடுத்துக்க முடியாது, அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க. கடைசியாக நம்ம கும்சா முள்ளுக்கு வருவோம். இதோடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்று தாங்க. வயசுக்கேற்ற முள் இருக்காது. அந்த உடம்பை விட முள் கொஞ்சம் பொறுமையாக தான் வளரும். நீங்கள் ஊசி முள் மாதிரி அப்படியே ஆர்வமாக அப்படியே சூடோட சூடாக கொண்டு போகாமல் அப்படியே ஆறாமற பட்டாக்கே கொண்டு போகலாங்க, சண்டையில் நிப்பாட்டலாம். ஆனால் இது சின்ன வயசு சேவல்னு சொல்லி களத்தில் நிப்பாட்டிட்டு எதிரில் இருக்கவருக்கு இது கும்சான்னு தெரிய வந்தது, அவர் கொஞ்சம் யோசிப்பார், பார்த்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாலு வகை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த டப்பா முள், எதிர்முள், ரெட்டை முள், லேஸில் மாட்டார் அந்த ரேர் டைப்ஸு, இந்த மூணு ஸ்பெஷல் டைப்ஸு வகை இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. எந்த ரேர் டைப் ஸ்பெஷல் முள் இருக்கிற வச்சு வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஒழுங்காக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த மூணு ரேர் முள்ளையும் நாங்கள் ஏன் இது வந்து தெளிவாக சொல்லலைனா, அதை பற்றின ரிசர்ச் இருந்தாலும் எங்களால் ஒரு 100% அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியலை. இதை வந்து நாங்கள் வந்து இந்த பற்றி மூணுத்தை பற்றியும் தெளிவாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறோம். இப்போ புதுசாக சேவல் வழக்கு தெரிஞ்சுக்கிறவங்க சேவலோடைய வயசு முள்ளை வச்சு அப்படியே பக்குவமாக அப்ராக்சிமேட்டாக சொல்லிடலாம். ஓகேவா? சேவலோட வயசை வச்சு, வயசை வந்து முள்ளை வச்சு 5 ஸ்டேஜாக சொல்லலாம். சேவல் கூவுனதுலேருந்து முள் கூர் வைக்கிற வரைக்கும் திண்டு பட்டான்னு சொல்லுவாங்க. கூர் உக்காந்ததுலேருந்து முள் வளர வளர ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. முள் உக்காந்தா கூறு பட்டா, அடுத்த ஸ்டேஜ் நேம் கத்தல், அதை தாண்டிட்டா கத்தல், முழுசாக வளர்ந்தா ஃபுல் கத்தல் அப்படின்னு சுற்று வட்டாரத்தில் இப்படி தாங்க 5 ஸ்டேஜ் இருக்கும். ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதமாக சொல்லி இந்த மாதிரி இந்த 5 ஸ்டேஜை தாங்க கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வெப்போர் வீரர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் எழுத்திருங்க. நன்றி, வணக்கம்.